ஹாய் குட்டீஸ், இன்றைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு சூப்பரான கதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கேட்க ரெடியா? நானும் சொல்ல ரெடி. இந்த ஸ்டோரி ஒரு குட்டி பையன் ஜாஷ்வாயை குறித்து. யார்? ஜாஷ்வா. ஜாஷ்வா எப்படிப்பட்ட பையன் தெரியுமா? நல்ல பையன். அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிவான், ஸ்கூலில் நல்ல படிப்பான், எல்லாமே நல்ல குணம். ஒரு முறை அவனுடைய மிட்டர்ம் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு லீவ் விட்டுருந்தாங்க. அந்த லீவில் ஜாஷ்வா ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான், ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. எதுக்கு தெரியுமா? நீங்களாம் லீவ் வரும்போது எதுக்கு சந்தோஷப்படுவீங்க? தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகணும், அப்படி தானே? இந்த ஜாஷ்வா கூட தன்னுடைய தாத்தா, ஒரே தாத்தா அவனுக்கு, அந்த தாத்தா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா. அவனுடைய கடைசி எக்ஸாம் முடிஞ்ச உடனே அம்மா கிட்ட வேகமாக ஓடி போய், அம்மா அம்மா, நம்ம எப்போ தாத்தா வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மியை நச்சரித்து அப்படியே கேட்டுகிட்டே இருந்தா. ஜாஷ்வா, இரு ஜாஷ், இரு ஜாஷ். அவங்க அம்மா செல்லமாக ஜாஷ்வாவை ஜாஷ் ஜாஷ்னு கூப்பிடுவாங்களா. அந்த ஜாஷை அம்மா சொன்னாங்களா, ஜாஷ், உன்னுடைய ஹாலிடே அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சுன்னா தாத்தா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஷ் உடனே, ஓகே மம்மி, ஓகே மம்மி, இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவரில் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடி போய் தன்னுடைய அந்த ஹாலிடே அசைன்மெண்ட் என்னெல்லாம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் கடகட கடகடன்னு எல்லாம் முடிச்சுட்டு வந்து நின்றுட்டான். எதோட தெரியுமா? சூட்கேஸோட. மம்மி, ஐ எம் ரெடி அப்படின்னு சொன்னான். உடனே மம்மி சொன்னாங்க, ஓகே ஓகே, தெரியும் நீ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்க, அப்பா வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பிளான் போட்டாங்களாம். இந்த முறை தாத்தா கிட்ட யாருமே ஃபோனே போடலை. ஏன் தெரியுமா? இந்த முறை ஜாஷ் அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, அம்மா அம்மா, நம்ம தாத்தா கிட்ட சொல்லாமலேயே நம்ம வந்து போகலாம், தாத்தாக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தரலாம் அப்படின்ட்டு இவங்க ஒரு குட்டி பிளான் போட்டானாம். மம்மி யோசிச்சாங்களா, ஓகே, இதுவும் கேட்க நல்லா இருக்கே, நம்மளுடைய அப்பாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஃபோன் போடாமல் எல்லாருமே ரெடி ஆகிட்டு கார் எடுத்து கிளம்பிட்டாங்களாம். கிளம்பி எங்கே போனாங்களா? தாத்தாவுடைய அந்த சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு அழகான ஒரு வீடு, அந்த வீட்டை நோக்கி போனாங்களாம். அங்கே போன பிறகு யார், தாத்தா ரொம்ப தூரத்துலன்னு தாத்தாக்கு யாரோ வர மாதிரி ஏதோ வண்டி வர சத்தம் கேட்டுச்சான். கிராமத்தில் காரெல்லாம் அதிகமாக இருக்காது இல்லையா, யாரோ காரில் வர மாதிரி இருக்கே அப்படின்னு தாத்தா தன்னுடைய கண்ணாடி எங்கே இருக்குன்னு எடுத்து போட்டு பார்த்து யாரோ வராங்களே அப்படின்னு தூரத்துலன்னு பார்த்தாராம். உடனே அந்த கார் கிட்ட வர வர தாத்தாக்கு ஒரு சந்தேகம், இந்த காரு நம்மளுடைய பேரனுடைய கார் மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சாங்களா. உடனே தாத்தா, ஐயோ இல்லை இல்லை, அவங்க தான் வரும்போது நமக்கு ஃபோன் போடுவாங்களே, ஃபோனே பண்ணலையே, அவங்க இருக்காது, வேற யாரோ அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டாங்களா. அந்த கார் வந்து அந்த வீட்டுக்கிட்ட நின்றது. அந்த கார் டோரை ஓப்பன் பண்ண உடனே யார் வேகமாக குதிச்சது? ஜாஷ்வா. ஜாஷ் உடனே குதிச்சு தாத்தா அப்படின்ட்டு கத்திட்டு தாத்தா கிட்ட ஓடி போய், தாத்தா ஒரே ஷாக், ஜாஷ் வந்துச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. உடனே அப்பா அம்மா சொல்கிறாங்க, ஜாஷ், இன்னும் ஒரு வாரத்துக்கு நீ இங்கேயே தான் இருக்கணும், அம்மா அப்பாவுக்கு வேலை இருக்குது, அதனால் நாங்கள் ஒரு வாரம் கழித்து தான் உன்னை வந்து கூட்டிகிட்டு போவோம், சரியா ஜாஷ், நல்ல பையனாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாங்களா. இப்போ ஒரு வாரம் ஜாஷ் தன்னுடைய தாத்தா கூட சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. ஜாஷ்க்கு ரொம்ப சந்தோஷம். உடனே தாத்தா கூட உள்ளே போகிறாங்க. தாத்தா வீட்டில் நிறைய குட்டி குட்டி பொருளெல்லாம் இருக்குமா? தாத்தா அவங்களுடைய ஸ்கூலில் யூஸ் பண்ண எல்லா பென்னு, அவங்களுடைய நோட் புக்கு, அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி பொருளெல்லாம் இருக்கிறத பார்த்து ஜாஷ்க்கு ரொம்ப சந்தோஷம். ஜாஷ் எல்லாத்தையும் எடுக்கிறது பார்க்குறது, தாத்தா இது என்னது இது என்னதுன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தானா. உடனே தாத்தா வந்து, ஜாஷ் இங்கே வா, உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு பொருளை காட்ட போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு குட்டி ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்களா. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ட்ரா ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ட்ராலேருந்து ஒரு சின்ன கர்ச்சிஃப் இருந்து தான், அந்த கர்ச்சிஃப் எடுத்தாங்க. ஜாஷ்க்கு ஒரே, என்னது தாத்தா என்ன வச்சுருக்கீங்க, சீக்கிரம் காட்டுங்க, சீக்கிரம் காட்டுங்கன்னு சொன்னானா. உடனே தாத்தா சொன்னாங்களா, அந்த கர்ச்சிஃப் இருந்தது இல்லையா, மெதுவாக ஓப்பன் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணி காட்டினோன்னே அதில் என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரு சூப்பரான அழகான ஒரு கோல்டன் வாட்ச்
என்ன இருந்துச்சு, ஒரு கோல்டன் வாட்ச். இது ஒன்றும் சாதாரண கையில் கட்டுற வாட்ச் இல்லை. அந்த பழைய காலத்தில் இந்த செயினில் குட்டியாக டாலர் மாதிரி தொங்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் வாட்ச் அது. இதை பார்த்த உடனே ஜாஷ்க்கு ஒரே சந்தோஷம், வாவ் தாத்தா இது சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வந்து அதை பார்த்துட்டே இருந்தானா. உடனே தாத்தாவுக்கு ஞாபகம் வந்துச்சா, யோ கிச்சனில் நம்ம லஞ்சுக்கு ஏதோ வச்சுட்டு வந்திருக்கோமே, ஜாஷ் நான் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறப்பா, நீ இங்கேயே இரு நான் இப்போ வரேன் அப்படின்ட்டு தாத்தா எங்கே போயிட்டாரு, கிச்சனுக்குள்ளே போயிட்டாரு. கிச்சனுக்குள்ளே அவர் மெதுவாக ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஜாஷ்க்கு உடனே அவருடைய மனசில் ஒரு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சான். அந்த சத்தம் என்ன சொல்லிச்சு தெரியுமா, ஜாஷ் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு கோல்டன் வாட்சே இல்லை, தாத்தா தான் வயசாயிட்டார்ல அவருக்கு எதுக்கு இதெல்லாம், நீ எடுத்துக்கோ தாத்தா கிட்ட சொல்ல வேணாம் எடுத்துக்கோ அப்படின்ட்டு ஒரு மனசு சொல்லிச்சான். ஆனால் இன்னொன்று வாய்ஸ் சொல்லிச்சான், ஐயோ ஜாஷ் அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது, தெரியாமல் எடுக்கிறது கேட்காமல் எடுக்கிறது எல்லாம் திருட்டு அது தப்பு அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் ஜாஷோடைய கண்ணு அந்த வாட்ச் மேலேயே இருந்துதான். அதனால அவனுக்கு ஒரு சைடு காதில் ஏதோ கேட்டுச்சு இல்லையா, நல்லது கேட்டுச்சு இல்லையா, அதெல்லாம் அவனுக்கு சரியாகவே பிடிக்கவே இல்லையா. அவனுக்கு இந்த காதில் கேட்டுச்சு இல்லையா, எடுத்துக்கோ எடுத்துக்கோ பாக்கெட்டில் போட்டுக்கோ போட்டுக்கோன்னு சொன்னோடனே இவன் அதை எடுத்து தொடரே பாக்கெட்டுக்குள்ளே டக்குன்னு போட்டுக்கிறான். கொஞ்ச நேரத்தில் தாத்தா வர்றார். தாத்தா தான் வயசானவரில் அவருக்கு சுத்தமாக மறந்து போச்சு, என்ன காட்டினாரு என்ன வெளியே எடுத்தார். சரி வா ஜாஷ் லஞ்ச் ரெடியாக இருக்குது நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ரெண்டு பேரும் போயிடுறாங்களாம். சாப்பிட்டு முடிச்சாச்சு, சாயங்காலம் ஆச்சு, அடுத்த நாள் ஆச்சு, இந்த மாதிரி அந்த ஃபுல் வாரமே முடிஞ்சிருச்சு. ஜாஷுக்கான ஒரு சந்தோஷமே இல்லை. ஒரு பக்கத்தில் அப்பாடா தாத்தா இன்னும் கண்டுபிடிக்கல நம்மக்கிட்ட தான் வாட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் இன்னொரு பக்கம் மனசில் ஏதோ வலிச்சுட்டே இருந்துச்சு. என்னதுன்னே அவனுக்கு புரியல. அப்பா அம்மா வந்தாங்க, ஜாஷ் நல்லா சந்தோஷமாக இருந்தியா, இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோடனே ஜாஷ் ரொம்ப சோகமா, சரிம்மா நான் ரெடிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேசக்கூட சத்தில்லை. தாத்தா பாய் தாத்தா, தாத்தா சொல்கிறாங்க ஜாஷ் என்ன ஆச்சு, பரவாயில்ல உன்னுடைய ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஒரு பெரிய லீவுக்கு நீங்கள் வரலாமே, சந்தோஷமாக போ ஜாஷ் அப்படின்னு தாத்தா நல்லா பேசினாங்களாம். வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போய் ஜாஷ்க்கு என்ன வரல, தூக்கமே வரல. எத்தனை பேர் தப்பு செய்யும் போது தூக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து வீட்டில் புரண்டி புரண்டி படுக்கிறீங்க. உன் ஃப்ரெண்டு பென்சில் எடுத்துருக்கலாம், அவனுக்கு தெரியாமல் எரேசர் எடுத்துருக்கலாம், வீட்டில் தூக்க வராது தானே. ஜாஷுக்கும் அதே தான் நடந்துச்சு. ஜாஷ் தூங்கவே இல்லை. அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. அம்மா எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்க தெரியுமா. அம்மாவுக்கிட்ட போய் ஜாஷ் என்ன ஆச்சு, ஏன் தூங்க மாட்டுற, ஏதா பிரச்சனையா, எனக்கு சொல்லு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்களாம். இவனால் முடியாமல், அம்மா என்னை திட்டாதீங்கம்மா, நான் ஒன்று தப்பு பண்ணிட்டேம்மா, தாத்தாக்கு தெரியாமல் தாத்தாவுடைய கோல்டன் வாட்சை நான் திருடிட்டேம்மா அப்படின்ட்டு இவன் சொன்னான். உடனே அம்மா, ஜாஷ் நீ செஞ்சது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ செஞ்ச தப்புக்கு என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும், இந்த வாட்சை நீயா போய் தாத்தா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். நீ ஃபஸ்ட்டு போய் ஜீசஸ்ட்டை ப்ரே பண்ணு, ஜீசஸை ஸ்ட்ரென்த் கேளு, ஜீசஸ் உனக்கு அந்த ஸ்ட்ரென்த் கொடுப்பாங்க. உடனே இவன் போய் ப்ரேயர் பண்ணி, ஜீசஸ் ஜீசஸ் எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள், நான் கெட்ட பையனாக இருக்க விரும்பலை, என்னை நல்ல பையனாக மாற்றுங்க அப்படின்ட்டு ப்ரே பண்ணானான். ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு தாத்தாக்கு ஒரு கால். தாத்தா கால் பண்ணி, தாத்தா தாத்தா ஐ எம் சாரி தாத்தா, உங்களுக்கு தெரியாமல் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், உங்களுடைய கோல்டன் வாட்ச் எடுத்தது தாத்தா அப்படின்ட்டு சொன்னானா. உடனே தாத்தா சொன்னாங்களா, இட்ஸ் ஓகே ஜாஷ், நீ ஃபோன் பண்ணி சாரி கேட்டதே, இனிமேல் இந்த வாட்ச் என்னுடைய வாட்ச் இல்லை, நான் இந்த வாட்ச் பத்திரமாக வச்சதே உனக்காக தான், உனக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் வச்சுருந்தேன், ஆனால் நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட, பரவாயில்ல இனிமேல் இப்படி செய்யக்கூடாது சரியா. ஜாஷுக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா தாத்தா நம்மளை மன்னிச்சிட்டாங்க, இந்த கோல்டன் வாட்ச் இனிமேல் என் வாட்சாக இருக்க போதான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா. இந்த ஸ்டோரியில் நம்ம பார்த்த மாதிரி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய திங்ஸையோ இல்லை அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா அதை திருப்பி கொடுத்துருங்க, சாரி கேளுங்க, ஜீசஸ் உங்களை பிளெஸ் பண்ணுவாங்க.